வணக்கம் நண்பா, தமிழ் தண்டர்ஸின் அன்பு வணக்கங்கள். மத்திய அரசு தொழிலாளர்களுக்கான குறைந்தபட்ச ஊதியம் அதிகரிப்பு. தீபாவளியை முன்னிட்டு மத்திய அரசு சார்ந்த பணியில் ஈடுபடும் 1.5 கோடி தொழிலாளர்களுக்கான நிலையற்ற அகவிலைப்படியை மத்திய தொழிலாளர் நல அமைச்சகம் அதிகரித்துள்ளது. இது தொடர்பாக அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மத்திய அரசு சார்ந்த பல்வேறு பணிகளில் ஈடுபட்டு வரும் தொழிலாளர்களுக்கான நிலையற்ற அகவிலைப்படியை அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்து உயர்த்தி வழங்க அமைச்சகம் முடிவெடுத்துள்ளது. கொரோனா பெருந்தொற்று பரவலுக்கு எதிராக நாடு போராடி வரும் சூழலில் தொழிலாளர்களது நலனை இது காக்கும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. நிலையற்ற அகவிலைப்படி உயர்த்தப்படுவதால் தொழிலாளர்களின் குறைந்தபட்ச ஊதியம் அதிகரிக்கும். தொழிலக பணியாளர்களுக்கான நுகர்வோர் விலை குறியீட்டு எண் அடிப்படையில் நிலையற்ற அகவிலைப்படியை அமைச்சகம் மாற்றி அமைத்து வருகிறது. அந்த குறியீட்டு எண்ணை தொழிலாளர் வாரியம் தொகுத்து வருகிறது. கடந்த ஜனவரி முதல் ஜூன் வரையிலான காலத்தின் சராசரி நுகர்வோர் விலை குறியீட்டு எண்ணை அடிப்படையாக கொண்டு நிலையற்ற அகவிலைப்படி மாற்றியமைக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். மத்திய அரசு துறைகளில் சாலை பராமரிப்பு பணி உள்ளிட்ட பட்டியலிடப்பட்ட பணிகளில் ஈடுபடும் தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியத்தை மத்திய அரசு திருத்தி அமைத்துள்ளது. இதில் பணித்திறன், பணியாற்றும் பகுதி ஆகியவை அடிப்படையில் 4 விதமான ஊதிய விகிதங்கள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளன. இதனால் 1.5 கோடி தொழிலாளர்கள் பயனடைவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு துறைகளில் கட்டுமான பணி, சாலை பராமரிப்பு பணி, விமான நிலைய ஓடுதள பராமரிப்பு போன்ற பட்டியலிடப்பட்ட பணிகளில் ஈடுபடும் தொழிலாளர்களுக்கு ஆண்டுக்கு 2 தடவை குறைந்தபட்ச ஊதியத்தை மத்திய தொழிலாளர் அமைச்சகம் திருத்தி அமைத்து வருகிறது. ஏப்ரல் 1ஆம் தேதி, அக்டோபர் 1ஆம் தேதி என 2 முறை மாற்றி அமைக்கப்படுகிறது. தொழிற்சாலை ஊழியர்களுக்கான சராசரி நுகர்வோர் விலை குறியீட்டு எண் அடிப்படையில் இந்த திருத்தம் மேற்கொள்ளப்படுகிறது. இந்நிலையில் அக்டோபர் 1ஆம் தேதிக்கான குறைந்தபட்ச ஊதியத்தை மத்திய தொழிலாளர் அமைச்சகம் திருத்தி அமைத்துள்ளது. இம்மாதம் 1ஆம் தேதி முதல் முன்தேதியிட்டு இது அமலுக்கு வருகிறது. பணித்திறன், பணியாற்றும் பகுதி ஆகியவை அடிப்படையில் 4 விதமான ஊதிய விகிதங்கள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளன. இதனால் மத்திய அரசின் பட்டியலிடப்பட்ட பணிகளில் ஈடுபட்டுள்ள 1.5 கோடி தொழிலாளர்கள் பயனடைவார்கள் என்றும், கொரோனா காலத்தில் அவர்களுக்கு இது நிவாரணமாக அமையும் என்றும் தொழிலாளர் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ரயில்வே நிர்வாகம், சுரங்கம், எண்ணெய் வயல், பெரும் துறைமுகங்கள், மத்திய அரசின் கார்ப்பரேஷன்கள் ஆகியவற்றில் பணியாற்றும் ஒப்பந்த தொழிலாளர்கள், தற்காலிக தொழிலாளர்கள் ஆகியோருக்கும் இது பொருந்தும் என்பது குறிப்பிடத்தக்கது. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாத சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த காணொளியை பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் தமிழ் தண்டர்ஸின் நன்றிகள்.